நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். டிஆர்பி வந்து அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் இது தொடர்பான வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து நம்ம நெல்லை ஜங்ஷன் சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருங்க, அதுலேயும் வந்து கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்னா, பேப்பர் ஒன்று இருக்குது நமக்கு, மொத்தம் வந்து ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ நடக்குது, மொத்தம் 230 மார்க்கு. இந்த 230 மார்க்கில் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து 200 மார்க்குக்கு வந்து நடக்குது, பேப்பரும் பேப்பர் டூன்னு நடக்குது, இன்டர்வியூ வந்து 30 மார்க்குக்கு வந்து நடக்குது. இதில் பார்த்துட்டோன்னா பேப்பர் ஒன்றில் வந்து 50 எம்சிக்யூ கொஸ்டின் வந்து இருக்குது. அதில் செக்ஷன் ஏன்னு வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து கேட்காங்க. இதில் என்னென்னா 25 கொஸ்டின் வந்து தமிழ் லாங்குவேஜிலிருந்து கேட்போம், ரிமைண்டர் 25 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா செக்ஷன் பியும் பேப்பர் டூவில் செக்ஷன் ஏ செக்ஷன் பியும் வந்து ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்லேருந்து, நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டு பிஜி படிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்துட்டோம்னா சப்ஜெக்ட் கொஸ்டினுக்கான சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தமிழுக்கோ ஜிகேக்கோ என்ன சிலபஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன பண்ணல, இன்னும் ரிலீஸ் பண்ணல. டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயோ இல்லை நோட்டிஃபிகேஷன்லேயோ பேப்பர் ஒன்றில் செக்ஷன் ஏக்கான தமிழ் அண்ட் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்க்கான எந்த வித சிலபஸும் வந்து ரிலீஸ் பண்ணப்படலை. இது குறித்து நமது நெல்லை ஜங்ஷன் ஊடகம் சார்பாக வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டிஆர்பியோட அஃபீஷியல் ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று இருக்குது, அந்த நம்பரில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம். அந்த நம்பர் என்ன அப்படின்னா 1800-425-6753 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர், டிஆர்பியோட அஃபீஷியல் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து அது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கால் பண்ணி கேட்டிருந்தோம். இப்படி வந்து பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பருக்கான சிலபஸ் இருக்குது, ஆனால் பேப்பர் ஒன்றில் வந்து தமிழ் அண்ட் ஜிகேக்கான சிலபஸ் இல்லை அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். என்ன கேட்டிருந்தோங்கிறத அந்த கால் ரெக்கார்டிங்கை நீங்களே வந்து கேளுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? திருநெல்வேலி. திருநெல்வேலி. அதாவது வந்து தமிழ் பேப்பருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த வித சிலபஸும் இல்லை, நீங்களே ஓனாக படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இதில் நிறைய ஐயங்கள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிஆர்பியோட அஃபீஷியல் மெயில் ஐடி இருக்குது, அதில் வந்து மெயில் பண்ணி கேட்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்துட்டேன் அப்படின்னா, இது குறித்து தகவலறி உரிமை சட்டத்தில் நெல்லை ஜங்ஷன் மூலமாக வந்து இன்னும் 1 வீக்குள்ள தகவலறி உரிமை சட்டத்தில் இதில் வந்து கேள்வி கேட்டு பேப்பர் ஒன்றுக்கு சிலபஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்கலான்ட்டு இருக்கேன். இருக்கும் என்று தான் எனக்கு தோணுது. ஆனால் டோல் ஃப்ரீ நம்பரில் வந்து இது குறித்து அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லையா என்னங்கிறது தெரியல. இது குறித்து உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்டில் வந்து போடுங்க, பேப்பர் ஒன்றுக்கு எதுவும் இருக்கா இல்லையான்ட்டு. தொடர்ந்து வந்து நம்ம டிஆர்பி அஃபீஷியல்ஸ்கிட்ட இமெயில் மூலமாகவோ இல்லை தகவலறியும் உரிமை சட்டம் மூலமாகவோ பேப்பர் ஒன் தமிழ் அண்ட் ஜிகேக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கேட்கறத வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.